மறைந்த முன்னாள் அமைச்சர் குணரத்ன வீரஹோனின் பூதவிடலுக்கு பிரதமர் இறுதி அஞ்சலி. தொண்டமானில் அழைப்பை வரவேற்ற ராதாகிருஷ்ணன். டாலர்களை வழங்க முடியாது மத்திய வங்கியின் அறிவிப்பு. முதல் சதோசவில் மக்களுக்கு மேலதிகமாக கிடைக்கும் பொருள். நாட்டை மீட்க ராணுவ ஆட்சி வேண்டும் இலங்கையின் முக்கிய தேரர் பகீர் தகவல். புத்தளத்தில் குடும்பஸ்தர் ஒருவரின் உயிரை பறித்த கோர விபத்து துயரத்தில் நான்கு பிள்ளைகள். மட்டக்களப்பு கடற்கரை பகுதியில் ஆயுதங்களுடன் தரித்து நிற்கின்ற மர்ம கப்பல். மறைந்த முன்னாள் அமைச்சர் குணரத்ன வீரஹோனின் பூதவுடலுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பிரதமர் அன்னாரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியிலிருந்து அரசியலுக்கு வந்த குணரத்ன வீரஹோன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி முதல் முறையாக கரந்தனிய பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார். அன்று முதல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து பயணித்த குணரத்ன வீரஹோன் தென்மாகாண சபையின் உறுப்பினராகவும் பின்னர் காலி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி அமைச்சரவை அமைச்சராகவும் சேவையாற்றினார். இரு பிள்ளைகளின் தந்தையான குணரத்ன வீரஹோன் தனது 74வது வயதில் உயிரிழந்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிலாளர்களின் நன்மை கருதி அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என்ற கருத்தை மலேக மக்கள் முன்னணியாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியாகவும் கடந்த காலங்களில் வலியுறுத்தி வருகின்றோம் என நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தொழிலாளர்களின் நலன் கருதி தொழிற்சங்கங்கள் ஒன்றுபட வேண்டும் என கூறியிருக்கின்றமை தொடர்பாக இன்று ஹட்டன் டிகோயா பனராஜாவில் நடைபெற்ற கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். துறைமுகத்தில் தேங்கியுள்ள சுமார் 1500 அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிக்க தற்போது டாலர்களை வழங்க முடியாது என இலங்கை மத்திய வங்கி வர்த்தக அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தேவையான தொகை அடுத்த மாத நடுப்பகுதியில் சுமார் 25 மில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் என மத்திய வங்கி வர்த்தக அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் தொடர்ந்தும் கூறப்படுவதாவது துறைமுகத்தில் தேங்கியிருக்கும் 1200 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கொள்கலன்களை விடுவிக்க இறக்குமதியாளர்களுக்கு சுமார் 25 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குமாறு 2 வாரங்களுக்கு முன்னர் வர்த்தக அமைச்சு மத்திய வங்கிக்கு கடிதம் எழுதியிருந்தது. நுகர்வோர் சதோச விற்பனை நிலையங்களில் கொள்வனவு செய்யும் அரிசி தொகையானது 10 கிலோகிராமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சீனியை கொள்வனவு செய்யாத நுகர்வோருக்கு மேலதிகமாக 2 கிலோகிராம் அரிசியை விற்பனை செய்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வருட இறுதி வரை இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடி நிலைமைகளில் இருந்து நாட்டை மீட்க வேண்டுமென்றால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு நாட்டை இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும். அது மாத்திரமல்லாமல் இராணுவ ஆட்சி என கூவிக்கொண்டு ஜனநாயக கதைகளை கூறிவிட்டு வருவோரை சிறையில் அடைக்க வேண்டும். இவ்வாறு பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளரும் ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான கெலக்கொடு அத்தே ஞானசாரர் தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்பதை ஏற்றுக்கொண்டால் தமிழர் ஆட்சியை நடத்த முடியும். நீதி அமைச்சர் பதவியிலிருந்து அலிஷா பிரே உடனடியாக நீக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பெல்லம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் புத்தளம் சிலாபம் ஆணுபடுவ வீதியில் பெல்லம சேருக்கல சந்தையில் இடம்பெற்றுள்ளது. மேலும் விபத்து சம்பவத்தில் பெல்லம சேலுக்கலே பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான விமல்த பெரேரா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது குறித்த நபர் துவிச்சக்கர வண்டியில் சேருக்கல் சந்திக்கு வந்து
கிறிஸ்துமஸ் தினத்தன்று பட்டாசு பொதியுடன் பொருட்களை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பும் போது வேன் ஒன்றுடன் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரை மோதிவிட்டு அந்த வேனின் சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இவ்விபத்தில் பலத்த காயமடைந்த குறித்த நபரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு கடற்கரை பகுதியில் தரித்து நிற்கின்ற கப்பல் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளை பாதுகாப்பு அமைச்சர் நிராகரித்துள்ளது. ட்விட்டர் செய்தி ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடற்கரையிலிருந்து மண் அகலப்படுகின்றது, அந்த மண்ணை கப்பல் ஒன்று கொண்டு செல்கின்றது என உள்ளூர் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் என குறிப்பிட்டிருந்தார். நவிமார் என்ற கப்பல் 15ஆம் தேதி முதல் அந்த பகுதியில் காணப்படுகின்றது. நான் பிரதேச செயலாளருக்கு இதுகுறித்து தெரிவித்தேன். அவர் விசாரணைகளுக்காக அதிகாரிகளை அனுப்பினார். அந்த கப்பலுக்கு அருகில் சென்ற அவர்கள் ஆயுதங்களுடன் படகு காணப்படுவதை பார்த்துள்ளனர். இதன் காரணமாக அவர்கள் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் வந்துள்ளனர் என ஊடகம் ஒன்றிற்கு சாணக்கியன் மேலும் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் குணரத்ன வீரஹோனின் பூதவிடலுக்கு பிரதமர் இறுதி அஞ்சலி. தொண்டமானின் அழைப்பை வரவேற்ற ராதாகிருஷ்ணன். டாலர்களை வழங்க முடியாது, மத்திய வங்கியின் அறிவிப்பு. முதல் சதோசவில் மக்களுக்கு மேலதிகமாக கிடைக்கும் பொருள். நாட்டை மீட்க ராணுவ ஆட்சி வேண்டும், இலங்கையின் முக்கிய தேரர் பகீர் தகவல். புத்தளத்தில் குடும்பஸ்தர் ஒருவரின் உயிரை பறித்த போர் விபத்து, துயரத்தில் 4 பிள்ளைகள். மட்டக்களப்பு கடற்கரை பகுதியில் ஆயுதங்களுடன் தரித்து நிற்கின்ற மர்ம கப்பல்.